ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சாண்டி பேசுகிறேன். வெல்கம் டு பெட்ஸ் அண்ட் அக்வாரியம் ஹாபியஸ்ட். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரெட் பெல்லி பிரானா. இந்த ஃபிஷ் வந்து பிரேசிலில் உள்ள அமேசான் நதியில் 1780s கண்டுபிடிச்சாங்க. இது வந்து ஒரு ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ்ஷு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஒரு ஸ்கூலிங்கான ஃபிஷ்ஷும் கூட. இது அதிகமாக லைஃப் ஃபிஷ் மட்டும்தான், அதாவது லைஃப் ஃபீடிங் தான் அது அதிகமாக எடுத்துக்கும். லைக் வார்ம்ஸ், ஸ்மால் ஃபிஷஸ், இன்செக்ட்ஸு, ரேட்ஸு, அந்த மாதிரி நிறையா மீட் வகையில் நிறையா எடுத்துக்கும். பட் அந்த ரோட்டன் மீட்ஸ், அதாவது நம்ம ஃப்ரை பண்ணி தரதோ அந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் இதை எடுத்துக்கவே எடுத்துக்காது. இதோட டீத் பார்த்தீங்கன்னா ரேசர் ஷார்ப், அவ்வளோ ஷார்ப்பாக இருக்கும், நம்ம ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதோட க்ரோத் அப்படின்னா, இது கிட்டத்தட்ட ஒரு அடி ஸ்கேல், அதாவது 12 இன்ச் ஒரு அடி வரைக்கும் நல்லா வளரும். அதாவது அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னா அது 12 இன்ச் வரைக்கும் நல்லா வளரும். அப்புறம் இதோட அடல்ட்டு, அதாவது அடல்ட் ஸ்டேஜ் அடையும் போது நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த ஏற்ற ஒரு டேங்க் நீங்கள் வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து இது டேங்க்கை விட்டு வெளில ஜம்ப் ஆகாமல் ஈஸியாக சர்வைவ் ஆகும். இல்லாட்டி நீங்கள் சின்ன டேங்காக வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக வெளில ஜம்ப் ஆயிரும். நீங்கள் இந்த ஃபிஷ்ஷு வாங்கணுன்னா ஒரு 8 ஃபிஷ் இல்லை ஒரு 10 ஃபிஷ் அந்த மாதிரி வாங்கி விடுங்க. நல்ல ஒரு 10 ஃபீட் டேங்க் அந்த மாதிரி வச்சு, நல்லா டெக்கரேஷன் எல்லாம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு வச்சிங்கன்னா அது பார்க்க ரொம்ப ஒரு அழகாக இருக்கும். இதில் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அது வந்து ப்ரீடிங் வந்து அதுவே பண்ணிக்கும். மேல் ஃபீமேல் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்கன்னா, ஃபின்ஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மேல உள்ள ஃபின்ஸ் வந்து ஷார்ப்பாக முடிஞ்சிருந்தால் அது வந்து மேலு, இதுவே கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் முடிஞ்சிருந்தால் அது ஃபீமேலு. இன்னொரு இதை பற்றி எதை வச்சு கண்டுபிடிப்பாங்கன்னா, அதோட தாடையை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கீழ் தாடை இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிப்பாங்க. கீழ் தாடை நல்லா அகலமாக விரிஞ்சால் அது மேலே, இது ஷார்ட்டாக சின்னதாக ஓப்பன் ஆகி முடிச்சுனா அது ஃபீமேலு. இது வந்து குளத்தூர் மார்க்கெட்டில் ஸ்மால், அதாவது ஒரு பேர் வந்து 300 ருபீஸ் அந்த மாதிரி விற்கிறாங்க. நீங்கள் வந்து போய் பார்த்து நல்ல ஃபிஷ்ஷாக பார்த்து வாங்கிக்கலாம். இந்த ஃபிஷ் வந்து ரொம்பவே ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு, எந்த ஒரு டிசீஸும் ஈஸியாக அட்டாக் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து வாட்டர் வந்து வீக்லி ஒன்ஸ் கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடணும், பிகாஸ் அது நைட்ரேட் லெவல் அதிகமாக போனால் இது செத்துரும். ஸோ நீங்கள் வந்து அதை மட்டும் நல்லா கேர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹீட்டர் இது கண்டிப்பாக வேணும். மினிமம் இது 20 டிகிரி செல்சியஸ் அது வரைக்கும் அது கீழே இறங்கி டெம்பரேச்சர் வரக்கூடாது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப ஸ்கூலிங்கான ஃபிஷ்ஷு, நிறையா ஃபிஷ் கூட விடலாம். இதோட இந்த ஃபிஷ் கூட மற்ற ஃபிஷ்ஷஸ் எதெல்லாம் விடலாம்னா ஆஸ்கரு, அரோனா அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் விடலாம். இதை நீங்கள் ஃப்ளவரான ஒன்றுன்னா நீங்கள் வந்து ஹைடிங் ஸ்பாட் நிறையா வச்சு விடணும், அப்படி இல்லாட்டி ரெண்டில் ஏதாவது ஒன்று இறந்துடும், ஓகேங்களா? ஃபீடிங்கை பொறுத்த மட்டும் பல்லட்ஸு, லைஃப் ஃபுட்ஸ் தான் நம்ம விரும்பி சாப்பிடும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை நெட்டில் கேட்ச் பண்ணணும்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை எடுக்கணும், இல்லாட்டி உங்கள் நெட்டையும் கிழிச்சிடும், உங்கள் கையையும் கடிச்சிடும். இது கடிச்சிட்டுனா அப்புறம் ரத்தம் நிற்காமல் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் டாக்டர் அந்த மாதிரி கடிச்சிட்டுனா நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ்ஷை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்லணும்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அக்ரெசிவான ஃபிஷ்ஷு. நீங்கள் வந்து வச்சுருக்கதே கொஞ்சம் கஷ்டம்தான், அதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், ஓகேங்களா? நான் ஆல்ரெடி சில்வர் டாலர் ஃபிஷ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே டிஎன்ஏவால் வந்தது தான். ஸோ அது கூட இதை விடலாம், எந்த ஒரு இதுவும் இருக்காது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸை வச்சு டேங்கில் விடலாம். லைவ் பிளான்ட்ஸ் வச்சா சில நேரம் அது கடிச்சு சாப்பிட நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? மற்றபடி எந்த ஒரு டிராபேக்கும் இந்த ஃபிஷில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.